கோயில் யானையொன்று அழகாக குளித்துவிட்டு மறுகரைக்கு செல்லுவதற்காக ஒற்றையடி பாலத்தின் வழியே செல்லுவதற்கு என்று வந்து கொண்டிருந்தது. எதிர்முனையிலே ஒரு பன்றி சகதிக்குள்ளே விழுந்து அழுக்காகி எதிர்முனையில் இருந்து வந்து கொண்டிருந்தது. பன்றியை பார்த்ததும் யானை அதற்கு இடம் விட்டு ஒதுங்கி நின்றது. சிரித்து கொண்டு வந்த பன்றி தன்னை போன்ற இன்னுமொரு பன்றியிடம் சொன்னதாம், பார்த்தாயா என்னுடைய பலத்தை? என்னை பார்த்ததும் யானையே பயந்து போய் ஒதுங்கி நிற்கின்றது என்று. அதை கேட்ட இன்னுமொரு யானை இந்த யானையிடம் கேட்டதாம், அவ்வளவுக்கு நீ பலம் இல்லாதவனா? சிரித்து கொண்ட இந்த கோயில் யானை சொன்னதாம், இல்லை இல்லை, உனக்கு தெரியும் அல்லவா, நான் அந்த பாலத்திலே நடந்து போகின்ற பொழுது ஒருவேளை கால் சறுக்கி இந்த பன்றியின் மேல் விழுந்து விட்டால் என்னுடைய பாரிய உருவம் இந்த பன்றியின் உருவத்தை நசுக்கிவிடும் அல்லவா. அது மாத்திரமல்ல, நான் குளித்து சுத்தமாக இருக்கின்றேன், ஒருவேளை இந்த பன்றியின் அருகிலே செல்லுகிற பொழுது அதனோடு நான் உரசிக்கொண்டால் அதனுடைய அழுக்கு அதிலே உள்ள சகதி என் மீதும் பட்டுவிடும் அல்லவா, ஆகவேதான் நான் ஒதுங்கி நின்றேன் என்று சொன்னதாம். அன்புமிக்க சகோதரங்களே, இந்த கதையினுடைய தத்துவம் என்ன தெரியுமா? எவன் ஒருவன் தன்னுடைய பலத்தையும் பலவீனத்தையும் அறிந்து செயல்படுகிறானோ அவன்தான் உண்மையான சிறந்த மனிதனாகும். இயேசு சிறந்த மனிதர். ஆனால் என்ன, இயேசுவிடத்திலே பலவீனம் கிடையாது. இயேசுவிடம் இருந்தது அத்தனையும் பலம்தான். இயேசு பலமுள்ளவராக இருந்தபடியால் தான் இன்று பலவீனமான மனிதர்களால் செய்ய முடியாத காரியத்தை வேதத்தில் நமக்காக செய்து காட்டினார். காற்றும் கடலும் அந்த இடத்திலே கொந்தளிக்கின்ற பொழுது மனுஷர்களால் என்ன பண்ண முடியும்? அவர்களால் அதனை அடக்க முடியுமா? முடியாதே. ஆனால் இயேசுவினால் முடியும். ஏனென்றால் அவரால் மாத்திரமே இந்த கடலுக்கும் காற்றுக்கும் அதிகாரம் செலுத்த முடியும். வாழ்விலே இன்று உங்களினுடைய பலத்தையும் தாண்டி ஏன் சமயங்களில் உங்களால் கையாள முடியாத எத்தனையோ காரியங்களிலே நீங்கள் பலவீனமாக விழுந்து போகிறீர்களே? அப்பேற்பட்ட சூழ்நிலைகளில் நீங்கள் பண்ண வேண்டியது என்ன? இயேசு அண்டை நீங்கள் செல்ல வேண்டும். இயேசு எங்கே இருக்கிறார்? வேதம் தெளிவாக சொல்லுகிறது, அவர் உங்களது வாழ்க்கை படகுக்குள்ளேதான் இருக்கிறார். ஆனால் என்ன, அவர் தலையணை போட்டு தூங்கிக் கொண்டு இருக்கிறார். நீங்கள் அவரை தேடி வந்து தட்டி எழுப்பும்படி காத்திருக்கின்றார். ஏனென்றால் அவர் பலமுள்ளவர், நீங்கள் பலவீனர்கள். நீங்களும் நானும் பலவீனர்கள் என்பதனை ஒப்புக்கொண்டால், நம்முடைய பலத்தினால் எதையெல்லாம் பண்ண முடியாது என்று கருதுகிறோமோ அதை வாழ்நாட்களிலே கடைசி வரை பண்ணவே முடியாது என்ற முடிவுக்கு வந்துவிடாமல் இயேசுவை தட்டி எழுப்பி விடுவோம். முடியாத காரியத்தையும் அவரால் முடிய பண்ண முடியும். ஆகவே இயேசுவிலே நம்பிக்கை வைப்போம். வாழ்விலே சிகரங்களை உயரங்களாக காண்போம். ஆமேன். Thank you.